என் பெயர் தேவகி. நான் யூஎஸ்ல இருந்து பேசுறேங்க மேம். நான் எப்படி ஏஎல்பிக்குள்ள வந்தேன் அப்படின்னா, நான் வந்து ராஜேஷ் சார் வீடியோ பார்த்து தான் வந்தேங்க மேம். அதுல வந்து பார்த்திருந்தா அந்த பிரசன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏஎல்பி பத்தி, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராஜேஷ் சார் இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தாரு. என்னன்னா அது ஸ்ரீராம் சாரை பத்தி பேசியிருப்பாரு அதுல ஒண்ணு. அவங்க வந்து தெலுங்கானால இருந்துட்டு அவங்க வந்து டிஜிட்டல் ஃப்ரேம் வந்து நடக்கிறத வந்து முன்னாடியே வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து முன்னாடியே வந்து கிஃப்ட் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன முன்னாடியே என்ன நடக்கிறது வந்து முன்னாடியே வந்து அவர் ஒரு லெட்டராவோ ஏதாவோ செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதா அது மாதிரி ஒரு வீடியோவை சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து நான் ப்ரே பண்ணிட்டேன், எனக்கும் ஒரு குருமார் வந்து அப்படி கிடைக்கும், எனக்கு வந்து கைட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அந்த டைம்ல ப்ரே பண்ணிக்கிட்டேன் நானு. சோ அது வந்து அந்த டிஜிட்டல் போட்டோ வந்து நான் யார் மூலியமா எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்ம பொதுமுடை சார் மூர்த்தி சார் மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம போய் முன்னாடி பார்த்தாவும் நம்மளோட லைஃப் வந்து எப்படி இருந்தது, அப்புறம் பின்னாடி போய் பார்த்தாவும் நம்ம லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கறது எல்லாமே டிஜிட்டல் போட்டோவோ கிடைச்சது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அப்போ வந்து அவரு ராஜேஷ் சார் சொல்லுவாரு, நீங்க மனசோர அங்க வந்து என்ன நினைக்கணும், நீங்க வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறதும் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு மூர்த்தி சார் மூலியமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க தான் ட்ரை பண்ணோம். அப்புறம் ஜாதகம் பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கறதையும் எனக்கு ஒரு ஆவலா இருந்ததுங்க மேம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே புக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி மூர்த்தி சார் பேசுறேன், நான் ஜாதகம் பார்க்க வந்து இப்போ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவரை திடீர்னு கூப்பிட்டதையும். எங்களுக்கு வந்து என்ன கேள்வி இருந்ததுன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்துருந்தோம், நீ இன்னும் 1 இயர் வந்து யூஎஸ்ஏ விட்டு போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க ஊர்ல வந்து ஒரு இடம் இருந்தது, அங்க வந்து வீடு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து இன்னொரு ஜோதிடர் வந்து இல்ல போகக்கூடாது, இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து நான் வந்து கடவுளா வந்து நினைச்சு எனக்கு இந்த இவங்க வந்து கண்டிப்பா சொல்லணும், இது வந்து போகணுமா போகக்கூடாதா அப்படின்னு வந்து சார் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து கடவுளா வந்து அவர் வந்து கரெக்டா சொன்னாரு போகக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் போக கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது மேடம். அவருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் வந்து மீன லக்னமா போகுது. அப்ப வந்து புதன் பகவான் வந்து 1-க்கும் 10-க்கும் உடையவர் வந்து 7ல இருந்தாரு. அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவானும் 3-க்கும் 8-க்கும் உடையவர் வந்து 8ல இருந்தாரு. சோ அதனால வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் போக கூடாது அப்படிங்கறத வந்து லேர்னிங் எல்லாம் நிறைய இருக்குங்க மேம். அதே மாதிரி எனக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் பார்க்கும் போது, நாங்க ஆல்ரெடி வீடு கட்ட ட்ரை பண்ணோம் 2017ல, உங்ககிட்டதான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஜாதகத்தை. அது ஏன் கட்ட முடியல அப்படிங்கறதுக்கு வந்து அது வந்து நான் அப்போ வந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து கும்பலக்கணம் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து 4-க்கும் 9-க்கும் அதிபதியான வந்து சுக்கர பகவான் வந்து 4லயே இருந்ததுனால எங்க மாமனாருக்கே கண்டமா இருந்தது. ஸோ அதனால இங்க நம்ம சார்ட்ட அங்க தெலுங்கானால வந்து அவர் வந்து ஒரு பெரிய மகானா இருந்தாரு. ஆனா இங்க வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வந்து இவரு பெரிய மகானா இருக்காரு. ஸோ நான் என்னால வந்து அவரை வந்து ஒரு கடவுளா என்னால பார்க்க முடியுது மேடம். ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருந்தேன் பேசிக்கலா. அதனால வந்து சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கும் போது அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுங்க மேம். அது வந்து எவ்வளோ பக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க மேம். அப்புறம் வந்து என்னால அந்த கடந்த காலத்தை போய் பார்க்கும் போது ஏன் வீடு கட்ட முடியல அப்படிங்கறத என்னாலயே பலன் பார்க்க முடிஞ்சதுங்க மேம். அதனால சோ இப்ப நம்மளாலையும் பார்த்து சொல்ல முடியுது. நம்ம வீட்டுல வந்து ஒருத்தர் இல்ல அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் பண்ண முடியாது, எப்ப பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்மளால கரெக்டா நம்ம ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ற நம்ம கையில இருக்கு. அதுக்கு வந்து சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேம். அதனால அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிங்க மேம்.